வணக்கம். இப்போ நாம க்ரூடாக இல்லை 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே வந்து செப்டம்பர் 6. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8:16 ஆகுது. ஆக்சுவலி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைக்கால் ஜென்ரேட் ஆச்சு. அந்த பைக்கால்லேருந்து ட்ரெண்டே வந்து இப்போ 8:00 வரைக்கும் சேஞ்ச் ஆகாமல் இப்போ ஒரு 8:15 அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா செல் காலாகவே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இவ்வளோ நேரம் பியூராக பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் பையிங் ட்ரெண்ட்லே தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றனால கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு. 5061 செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. கீழே ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் வந்திருக்கு. இதில் ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா 5048.25 இருக்கு. ஸோ நம்ம 5048 வருதா அப்படின்றது தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆனால் இப்போ மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கு. ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து தொடர்ந்து ஒரே ட்ரெண்டில் ஆஃப்டர்நூன்லேருந்து இப்போ நைட்டு 8:00 வரைக்கும் ஒரே ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. இன் பிட்வீனில் நிறையா டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைக்கால் இறங்கினாலும் அப்போலாம் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட்டே ஆகலை. இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8:15 அப்புறம் தான் நைட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டே வந்து ரிவர்ஸ் ஆகுது. நாம் எப்பயுமே வந்து ட்ரேடிங் ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் டைமிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா ஈவினிங் டைமில் நமக்கு வந்து மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். ஸோ அந்த டயத்தில் வந்து வாலட்டைல் இருக்கும், என்ட்ரிஸ் கிடைக்கும், கிடைக்கிற என்ட்ரிஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதுவும் இல்லாமல் அப்போ வர என்ட்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல இம்பேக்ட் இருக்கும். அந்த என்ட்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்ஸை நல்லாவே வந்து அச்சீவ் பண்ணும். ஸோ அதுக்காண்டி எப்பவுமே ஈவினிங் டைமிங் அந்த வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். இந்த பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சுவலி இது வந்து 5 PM அப்புறம், 5 PM முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3:13 வந்து 5033 பையின் வந்துச்சு. 5045 தான் ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் 5058. ஸோ அந்த 5033 வந்த பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5:00 அப்புறமா வந்து ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு. 6:00 அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு 5085 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 8:00 வந்து ரைஸ் ஆச்சு. அங்கேருந்து மார்க்கெட் ட்ரெண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டே டவுன் சைடில் வேகமாக இறங்குச்சு. ஸோ டவுன் சைடில் நல்லா இறங்குது, கேண்டில்ஸ்லாம் நல்லா பிரேக் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கேண்டில்ஸ்னுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணித்தரும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்கன்னா செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. 5061 செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணும். பை பண்ணலாம்னா கேண்டில் வந்து க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போதே ஸோ அதே மாதிரி செல் பண்ணலாங்கிறே இப்போ நம்ம பார்த்தோம்ல, ரெட் கலரில் ஓப்பன் ஆச்சு, அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். வந்துட்டு அது என்ட்ரி பாயிண்ட் என்ன அப்படின்றது கேண்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போகும். டார்கெட்ஸ் என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் டாரெட் என்ன, செகண்ட் டாரெட் என்ன, ஸ்டாப்லாஸ் என்ன, கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த சார்ட்டில் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இது ரிலேட்டடாக ஆக்சுவலி நம்ம டெய்லி வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். செக் பண்ணி பார்க்கறனாலும் சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டேட்டட் அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு 3:00 ஜென்ரேட் ஆன பைக்கால் ஸோ இப்போ 8:00 வரைக்கும் அதே ட்ரெண்டில் இருந்துச்சு. ட்ரெண்டு சேஞ்ச் ஆனதே இப்போ ஒரு 8:15 அப்புறம் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. வந்திருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு டார்கெட்டே 5050 ரேஞ்சு கிட்டக்க தான் இருக்குது. 5061 இப்போ நமக்கு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு கிடச்சிருக்க கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:38 ஆகுது. நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட் கிட்டக்க வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நமக்கு கால் ஜெனரேட் ஆகி இவ்வளோ நேரம் ஒரு 25 மினிட்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ரேஞ்சிலே தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டாரட்டான 5048 வந்து ரீச் அவுட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் நமக்கு இன்றைக்கி செல் கால் ஜென்ரேட் ஆனது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு செல் கால் ஜென்ரேட் ஆச்சு, ஜென்ரேட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்கையில் இந்த 5055 பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் மாதிரி இருந்துச்சு. 5055 ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணவே முடியல. ஸோ அந்த ரேஞ்சை டச் பண்ணிட்டு அங்கனுக்குள்ளே தான் ட்ரேடிங் போச்சு. சடனாக இப்போ ஒரு கேப் டவுன், ஒரு 3-4 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு டக் டக்குன்னு டவுன் சைடில் வந்ததில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டாரட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் இன்னைக்கு நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆன டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு கால் ஜென்ரேட் ஆகிறது எப்படி, அந்த கேண்டில்ஸில் எப்படி மூவ் பண்ணுது, அது எப்படி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்றதை அந்த சார்ட்டில் வந்து எப்படி நடக்குதுன்ற ஷோ பண்ணலாம் தான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம். இதுக்கு ப்ரீவியஸ் கால் பை கால் அது ஆல்ரெடி ஃபினிஷ் ஆயிருச்சு. நாங்கள் அது பார்த்தீங்கன்னா 3:00 வந்துருச்சு. பட் ஒரு 5:00 அப்புறம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் என்ட்ரியாக நமக்கு கிடச்சது வந்து இந்த சார்ட்டில் இப்போ தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா என்ட்ரி வந்து கிடைக்க போகுது. ட்ரெண்ட் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேற்ற என்ட்ரியை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது 1 மினிட் சார்ட்ன்றனால மேக்ஸிமம் ட்ரெண்ட் வந்து கண்டிப்பாக அன்றைக்குள்ளே வந்து சேஞ்ச் அவுட் நடக்கும். ஸோ அப்படி தான் நமக்கு இன்றைக்கி செல் கால் கிடச்சிச்சு. நல்லா நுணுக்கமாக அனலைஸ் பண்ணும், கேண்டில்ஸ்னுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி பிரேக் அவுட்ஸை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சார்ட்டில் கிடைக்கும். உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.